Today's recipe, salt and sweet ragi porridge. Vanakkam friends, இன்னைக்கு நம்ம குடில் கிச்சன்ல நான் உங்களுக்கு எப்படி வந்து ராகி மில்லட்டை யூஸ் பண்ணி கூல் செய்யறது அப்படினு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது finger millet னு சொல்வாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் ரிச் இன் கால்சியம், கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது இயற்கையாகவே. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இது சின்ன வயதுலேருந்து ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கும். என்றைக்குமே பார்த்துட்டிங்கன்னா சிறுதானியங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அரிசி வகையாகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரே இதாக சாப்பிடு. ஒரு டைம் நீங்கள் சிறுதானியம் எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு டைம் அரிசி வகை, அது மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரே மில்லட்டை வந்து சாப்பிடாதீங்க, மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக நிறையா மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணலாம் மாற்றி மாற்றி. ஸோ அது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து ரெண்டு டைப்பாக செய்யலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மாவை அரைச்சி வச்சுருக்கேன் ராகியை வந்து. நீங்கள் இதை வந்து ராகியே அப்படியே செய்கிறது அப்படின்னா இதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு செய்யலாம். அப்படி இல்லையா நான் பார்த்துட்டிங்கன்னா ராகியை க்ளீன் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி இப்படி பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி பவுடராக எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா போதும் ஒரு பர்சனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன். ஏன்னா மாவாக இருக்கிறதுனால நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடும்போது கூல் வந்து அதிகமாக வரும். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கரைக்கும் போது கட்டி விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ கையில் கரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி ரெண்டு டம்ளர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கும் கூழ் செய்கிறதுக்கு இது மாதிரி அடி கனமான பாத்திரம், திக்கான இண்டோலியம் பாத்திரம் இல்லை குக்கர் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடியில் வந்து அது கூழ் வந்து பற்றி போகாமல் இருக்கும். நான் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் ராகி பவுடரை, நான் இதில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 350 ml வாட்டர் அது மாதிரி விட்டுக்கோங்க. நார்மல் சின்ன டம்ளர் 150 ml டம்ளரில் ரெண்டு டம்ளர் அது மாதிரி இல்லை அதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு எப்படி அந்த திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து. நீங்கள் இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா சால்ட் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை, கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தென் ஏலக்காய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அது மாதிரி ஸ்வீட் கூலாகவும் சாப்பிட்லாம். சில பேர்த்துக்கு ராகி வந்து பார்த்துட்டிங்கன்னா வயிறு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ராகி எடுத்துக்காமல் கூட வந்து கோதுமை மாவு அது மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி கூழ் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அரிசி பேட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யலாம். இது கூட பார்த்திங்கன்னா கெட்டியாகிடுச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் 5 tablespoons தான் எடுத்தேன், 4 to 5 தான். அதுக்கே பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது கூட நீங்கள் ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் மில்க் மோர் இல்லை தயிர் உப்பு சேர்த்து சாப்பிடலாம். இல்லை இதே மாதிரி கெட்டியானால் இது கூட நீங்கள் பருப்பு சாம்பார் இருந்தாலும் இதை கெட்டியாக பண்ணிவிட்டு பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இல்லை கடலை சட்னி, நிலக்கடலை பருப்பு கிரவுண்ட் நட் சட்னி அது மாதிரியும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டு ஸ்டார்ட் 6 months அப்புறம் ஒரு 8 months அப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராகியை ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சி அந்த பால் எடுத்து அது ராகி பால்னு சொல்லுவாங்க அதை எடுத்து சால்ட்டு போட்டு காய்ச்சிட்டு இதே மாதிரி தான் அது வந்து இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. இன்னும் இது மாதிரி டிஷ் செய்யறது வந்து இன்னும் கிராமங்களில் வந்து இன்னும் இது மாதிரி உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க.
வியூவர்ஸ் இதை எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்க. ராகி மாவை யூஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, சப்பாத்தி, பக்கோடா, ராகி ரோட்டி, இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. நான் உங்களுக்கு இதெல்லாமே ஃபோர்த் கமிங் வீடியோவில் வந்து போடுறேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சுனையும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும், அந்த பச்சை வாசம் மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும் மாவோட வாசம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்படி செஞ்சுட்டு உடனடியாக அரைச்சி சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அது இன்னும் நல்லா இதாகிடும், வெந்துடும், அப்படியும் சாப்பிட்லாம். இது கூட இதை ஆற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சிங்கன்னா ஆறிடும். அது கூட மோர், தயிர் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கிரேவி எது இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ஆட் பண்ணியும் இங்கே இனிப்பு கூழாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சால்ட் அண்ட் ஸ்வீட் ராய்க்குல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணி மோர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளான சைட் டிஷ் என்ன பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சையான சின்ன வெங்காயமும் க்ரீன் சில்லி, இதை வந்து கடிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிராமத்து சைடு வந்து இன்றைக்கும் இது தான் வந்து அவங்க சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கேன், நாட்டு சக்கரை ஆட் பண்ணி 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த 2 டைப் ஆஃப் கூலையும் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.